அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/8/2021 பிளவ வருடம் ஆடி மாதம் 23 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஆடி அமாவாசை அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 1:30 முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. இன்றைய குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாக மனதை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இது உங்களது மன அழுத்தத்திற்கு மருந்தாகவும் அமையும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தாமதங்களை தவிர்க்க இன்றைய நாளை நன்றாக திட்டமிடுங்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவே பணம் காணப்படும். பெரிய அளவில் முதலீடு செய்வதற்காக எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும். அதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலிக்கான சாத்தியங்கள் உள்ளது. தியானம் மேற்கொள்வது உங்களது வலியை குறைக்க உதவும். ரிஷபராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக நேர்மறை ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். நீங்கள் இருப்பதை கொண்டு இன்னும் மகிழ்வாக இருக்க முடியும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று திறம்பட செயலாற்ற பணிகளை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்த வேண்டியது அவசியம். கவனச்சிதறலுக்கு ஆட்படுவதை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆடம்பரமான வகையில் இன்று பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சாந்தமான அணுகுமுறை வேண்டும். இது கண்டிப்பாக ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சி உணர்வுடன் இருக்க உதவும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி இருமல் பாதிப்புகள் காணப்படும். எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மிதுன ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. நடப்பவைகளை சாதாரணமாக இன்று எடுத்துக்கொள்ளுங்கள். நேர்மறை அணுகுமுறை உங்களுக்கு தேவை. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பிழைகளின்றி பணியாற்ற சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணிகளை திட்டமிடுங்கள். மனதை ஒழுங்குபடுத்தி பணியாற்றுவதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் செலவுகள் காணப்படும். செலவுகளை நன்கு கண்காணிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களது மனதில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். உங்களது துணையுடன் அதை பற்றி கலந்து ஆலோசிப்பதன் மூலமாக அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. கடகராசி நண்பர்களே, இன்று உங்களது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மிகவும் சிந்தித்து கனவு காண்பீர்கள். இது எல்லோரிடத்திலும் இருப்பது இயல்பு. இன்று மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் புகழ் தரக்கூடிய பலன்கள் காத்திருக்கிறது. உங்களது பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக காணப்படும். உங்களது தேவைகளுக்கு செலவழிக்க போதிய பணம் உங்களிடம் இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாக அமைகிறது. உங்களது சமநிலையான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியமாகும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை திடமாக வைத்திருப்பதற்கு தேவையான பலனை நீங்கள் பெறுவீர்கள். பாடல்கள் கேட்பதன் மூலமாக சிறந்த முறையில் உணர்வீர்கள். சிம்மராசி நண்பர்களே, இன்று கூடுதல் பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு திட்டமிடுங்கள். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்கள் பணியில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களது கடின உழைப்பிற்கு உயர்வு கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மற்றும் உங்களது சேமிப்பு திறன் அதிகரிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் மிகுந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களது துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள இது உதவும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று மன அழுத்தத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள். சிறந்த பாடல் மற்றும் சிறந்த திரைப்படங்கள் உங்களது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை அதிகரித்து கொண்டே போகும். எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கத்தை பொறுத்தவரை கட்டுப்பாடு சாத்தியப்படும். கையிருப்பு பணத்தில் இன்று கவனமாக இருப்பது நல்லது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் உங்களது அணுகுமுறையில் விஷயங்களை எளிதாக்குங்கள். அவருடன் இயன்ற அளவு மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் உதவிகரமானதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக உங்களது கவனத்தை மகிழ்ச்சியின் பக்கம் திசை திருப்ப முடியும். இது இன்று அவசியம் தேவை. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமைகளை நிரூபிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களது முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவினங்கள் காணப்படும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும். மிக முக்கியமாக நீங்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டியது அவசியம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. குளுமையான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று சிறந்த முன்னேற்றமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்று உங்களின் பரந்த பார்வை இன்றைய நாளை சிறந்ததாக்கும். தடைகளை நீங்கள் தகர்த்து எறிவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று மிகவும் உண்மையாக பணியாற்றுவீர்கள். மனமாற செய்யக்கூடிய உங்களது பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக காணப்படும். வங்கியில் கணிசமான இருப்பை உங்களால் பராமரிக்க முடியும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் மிகவும் நேர்மையாக இருப்பீர்கள். உங்களது துணையுடன் நல்லுறவு பராமரிக்க இது உதவும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியமாக இருக்கும். இன்று யோகா மேற்கொள்வது உங்களது ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக அமையும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. இன்று ஆற்றலும் உற்சாகமும் உங்களிடம் காணப்பட்டு அதன் மூலமாக வளர்ச்சி கிடைக்கும். எல்லா விதத்திலும் சிறந்த செழிப்பான நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று புதிய பணிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். வேலையை அனுபவித்து செய்வீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிக அளவில் காணப்படும். அதிர்ஷ்டம் உங்களது பக்கம் இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் நல்ல அன்பை பராமரிப்பீர்கள். இது உங்களது துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். நிறைந்த மகிழ்ச்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். மகர ராசி நண்பர்களே, இன்று உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாளாக அமைகிறது. அதிகமாக சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இன்று மன அழுத்தங்கள் குறையலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கும். உங்களது பணிகளை நன்றாக திட்டமிட வேண்டும். முறையாக அட்டவணையிட்டு பணிகளை செயலாற்ற வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் மட்டுமே வைத்திருப்பீர்கள். அதிக அளவு பணம் செலவழிப்பதை தவிர்ப்பது நல்லது. அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் செலவழிப்பது நல்லது. இன்று உங்களது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்களும் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியுடன் இருக்க இது உதவும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த நேர்மறையான எண்ணங்கள் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும். தியானம் மூலமாக இன்று அமைதி கிடைக்கும். கும்பராசி நண்பர்களே, உங்களது மனதில் சில குழப்பங்கள் காணப்படும். பிரார்த்தனை அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பதில் உங்களது கவனத்தை செலுத்துவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது தொழிலை பொறுத்தவரை இன்று கடினமான சவால்களை சந்திப்பீர்கள். நீங்கள் உங்களது பணியில் முதலிடத்தை அடைவதற்கு உயர்ந்த வகையில் திட்டமிட வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும். உங்களது குடும்ப நலனுக்காக பணத்தை அதிக அளவில் செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வேலையில் உண்டான பதற்றத்தை உங்களது துணையிடத்தில் காட்டாதீர்கள். அவ்வாறு இருப்பது உறவுக்கு நல்லது கிடையாது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான கோளாறுகள் மற்றும் கால்வலி போன்ற உபாதைகள் காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் இன்று கவனம் தேவை. சத்தான உணவை மேற்கொள்வது நல்லது.
மீனராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த செயல்களை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களது முகத்தில் காணப்படக்கூடிய உற்சாகம் இன்று சிறப்பானதாக அமையும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது திறமையான பணிக்கான பாராட்டை பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்பும் அதனால் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீங்கள் வசதியாக இருப்பீர்கள். கூடுதல் சேமிப்பிற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது துணையிடம் உண்மையாக இருப்பீர்கள் மற்றும் உங்களது செயலிலும் அதை வெளிப்படுத்துவீர்கள். இது உங்களது துணையுடன் நிறைவான நல்லுறவுக்கு வழிவகுக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள். முறையாக யோகா செய்வதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.